என்னடாப்பா இது, இவ்வளவு செலவு இந்த மாதம்? வா, இது என்ன? நான் ஒரு கொஞ்சம் கவனிக்கலையேண்டா, வரவு மிஞ்சின செலவு தானே? அதுவும் என்ன இந்த மாதம் இவ்வளவு? கடவுளே, அப்பா கடவுளே, கடவுளே, இங்கே இங்கே வாங்கினா இருக்கா? தண்ணியும் குடிக்கலாது, தங்க எங்க போனாலும் இங்க வாங்கியோம். என்ன பிரச்சனை? இருங்க இருங்க. என்ன பிரச்சனை? இங்கே இது என்ன இந்த மாதம் இவ்வளவு செலவாக கிடக்குது? இந்த முந்த நாளா? இல்லை இல்லை, இது ஒரு 10 நாளைக்கு முதல் என்ன இது 4400 ரூபா வந்துருக்கு. அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க அதுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தது இல்லை, அதுக்கு போய் நான் சொல்லித்தானே பண்ணான். 4400 ரூபாய் கொஞ்சம் கூடத்தான். இதான் இருக்கு சாப்பாடு விலைக்கு 4500 ரூபான்றது. ரெண்டாலும் அஞ்சு பேர் சாப்பிட்டது, அஞ்சு பேர் சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் கூடத்தான். சரி, இந்த இது என்ன இது, இது இப்போ ஒரு 5 நாளைக்கு முதல் 17000 கணக்கு பார்க்குறீங்க? வரவு செலவு பார்க்கணும், பார்த்தா தான் இனி வாழலாம். சரியா, இப்படியே சும்மா செலவே செஞ்சு கொண்டு போனால் என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுங்க, இப்போ கதையை மாற்ற வேணாம். இது என்ன இது 17490 ரூபா விழுந்துருக்கு? அண்டை உடுப்பு வாங்க போன காசு நான் அன்றைக்கு சொன்னா தானே 17000 பேருக்கு உடுப்பு வாங்குறதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கேட்டா இல்லையா உங்களுக்கு? அவ்வளோ உடுப்பு அது மாதிரில இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, 17490 ரூபா உடுப்பு வாங்கினீங்களா நீங்கள்? எல்லாரும் தான் போனாங்க. இங்கே பாருங்க, இப்போ எனக்கு ஒரு டிஷர்ட்டு, மிதுனுக்கு ஒரு டிஷர்ட்டு, பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு டிஷர்ட் தான். இந்த மூன்று பேருக்கும் எங்களுக்கு ஒரு 2500 ரூபா கூட போகல, அவ்வளோ 3000 போகல. மற்ற எல்லாமே நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுப்புக்கு தான் அவ்வளோ போனது. இதுக்குள்ள சரி சரியா, அப்போ நான் வாங்கினேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லி காட்டுறீங்க எனக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதனால இப்போ நான் சொன்னேன். இப்போ நீ இப்போ 17500 ரூபா எப்படி வந்தேன்னு சொன்னால் அது கணக்கு தானே கேட்டீங்க? எனக்கு வாங்கி தந்ததை நீங்க சொல்லி காட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லி காட்டுவீங்க. இனிமேல் நான் கொண்டுமே வேண்டாம், நீங்க எனக்கு ஒன்றுமே வாங்கி தர தேவையில்லை. சரியா, இப்ப வாங்கி தந்ததை நீங்க எப்படி நாசுக்கா சொன்னீங்க? வாங்கி வாங்கி தந்தனாண்டு எனக்கு தேவையில்லை. இனிமேல் நீங்க எனக்கு ஒன்றுமே வாங்கி தர தேவையில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இனிமேல் உங்களோட காசு எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். இப்ப நானா கேட்டு நீங்க தானே இப்ப தண்ணி குடிச்சு கொண்டு வந்தேன் கூப்பிட்டு சும்மா கணக்கு பார்க்க கூப்பிடுவீங்க? இப்ப கணக்கு பாக்குற கணக்கு இன்னத்துக்கு செலவானு சொன்னா என்ன பிள்ளையாது? அப்படி இல்ல, நீங்க சொல்லி காட்டிட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும், அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. சரியா, இனிமே நீங்களே இந்த கணக்கு எல்லாத்தையும் நீங்களே பாருங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவ்வளவுதான். நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். சரி, அந்த உடுப்பு எனக்கு தேவையில்லை, நான் சொல்லி போட்டு நான் தூக்கி அறிவேன். ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அப்போ எப்படி சொல்லி விட்டோம்? நீங்களே பாருங்க, இனிமேல் கதைச்சு வேலை இல்லை. என்னடா இது, நான் இந்த பாட்டில் தண்ணி குடிச்சு கொண்டு இருந்த என்ன கூப்பிட்டு கணக்கு கேட்டுட்டு தானே எழுப்பிட்டு போனா, இது என்னடா அர்த்தம் இது? ஐயோ தலை வலிக்குது, பசிக்குது, வர ஏதாவது ஓட பண்ணி சாப்பிடுவோம். மிதுன், பிரியாணி ஓட போன மரம் வேணுமா உங்களுக்கு? உண்டு. ஆ, என்ன ஓட பண்றீங்க? பிரியாணி எனக்கு ஒன்று ஓட பண்ணுங்களேன், பசிக்குது. அவன் இன்னும் திருந்தல மாமா.